அன்புக்கும் மதிப்புக்கும் பிரியங்களுக்கும் உரிய கல்கி இணையதள நேயர்களுக்கு உங்கள் அன்பு ஜோதிடர் வேதாகோபாலனின் பணிவான வணக்கங்கள். இந்த வாரம் இனிய வாரம் நிகழ்ச்சி மூலமாக உங்களை வந்து வார வாரம் சந்திக்கிறது ரொம்பவே மகிழ்ச்சியாக இருக்குது. ஜூலை 12ஆம் தேதி முதல் ஜூலை 18ஆம் தேதி வரை உள்ள இந்த 7 நாட்களிலும் எந்த வகையில் இனிய வாரம் 12 ராசிகளுக்கும் என்று இப்போது பார்க்க போகிறோம். இந்த வாரத்தில் சில இனிமையான நிகழ்வுகள்லாம் இருக்குது. ஆனி மாதம் முடிந்து ஆடி மாதம் பிறக்க போகிறது. ஆடி மாதம் பிறக்கிறதுங்கிறது பல வகையில் நல்ல விஷயம்னு உங்களுக்கே தெரியும். அம்பாள் குடியிருக்கும் மாதம் அது. அதனால் வந்து அம்பாளுடைய கிருப்பை நமக்கெல்லாம் கிடைக்க போகிறது. வார ஆரம்பத்தில் சந்திரன் தன் வீட்டிலேயே இருக்க போகிறார். எந்த கிரகம் தன் வீட்டில் இருக்கோ அது நிறைய அருளை கொடுக்கும். தனுசு, மகரம், கும்பம், மீனம் ஆகிய ராசிகளுக்கு சந்திராஷ்டமம் வரப்போகிறதுனால கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். தனுசு, மகரம், கும்பம் 7.5 சனி காரணமாக ஜாகிரதையாக இருக்கணும். மற்றபடி காஷியஸாக இருக்க வேண்டிய இடத்துல காஷியஸாக இருந்துட்டால் இந்த வாரம் மிக இனிய வாரம். மேஷ ராசி, உங்களுக்கு வந்து எப்படின்னாக்கா சாது மிரண்டால் காடு கொள்ளாது அப்படிங்கிற மாதிரியான ஒரு டைப். நீங்கள் ரொம்ப அமைதியாக தான் இருப்பீங்க. திடீர்னு உங்களையும் மீறி உங்களை கோபப்படுத்திட்டால் உங்களுக்கு அந்த கோபம் மிக அதிகமாகும். இந்த வாரம் வந்து கொஞ்சம் தன்னம்பிக்கை குறையாமல் பார்த்துங்க. நம்மளால் இது முடியலை, முடியாதுன்ற மாதிரி யாரோ சும்மானோ தூண்டி விடுவாங்க. உங்களால் எல்லாம் முடியுங்க, யூ ஆர் கேப்பபிள் ஆஃப். அந்த கோபம் உங்களை வந்து கண்ணு மறைக்காமல் பார்த்துங்க. ரொம்ப மிக நெருங்கியவர்களால் உங்களுக்கு நன்மை நடக்க போகிறது, உங்களால் அவங்களுக்கு நன்மை நடக்க போகிறது. நிதி நிலைமை அபாரமாக பிரமாதமாக சூப்பராக இருக்க போகிறது, அதில் டவுட்டே கிடையாது. நிறைய பணம் வரப்போகுது, அதனால் மனதில் ஒரு விதமான மகிழ்ச்சி இருக்க போகிறது. அதனால் மேஷராசிக்கு இந்த வாரம் மிக இனிய வாரம். ரிஷபராசிக்கு உங்களுடைய சந்தோஷத்தை அதிகரிக்கிற மாதிரியான சில பல விஷயங்கள் நடக்கப்போகுது. நீங்களே எதிர்பார்த்துருக்க மாட்டீங்க. ரொம்ப நாளாக எதிர்பார்த்து ஏமா போய் இது எங்கே நடக்க போகிறது அப்படின்னு நினச்சி விட்ட ஒரு விஷயம் திடீர்னு ஒரு ஃப்ளாரப் ஆகி கவலைப்படாத இந்த விஷயம் நடக்கும்ன்ற மாதிரி ஒரு ஒரு நம்பிக்கை கீற்றுன்னு சொல்லுவா இல்லையா, அது உங்களுக்கு நல்ல முறையில் இந்த வாரம் கிடைக்க போகிறது. குழந்தைகளுக்கு மகிழ்ச்சி, பெரிய மகிழ்ச்சி கிடைக்க போகிறது. குழந்தைகளால் நன்மையும் மகிழ்ச்சியும் கிடைக்க போகிறது. அவங்க ப்ரைஸ் வாங்கலாம், ஏதோ ஒரு பெரிய வெற்றி அவங்களுக்கு கிடைக்கலாம். இந்த மாதிரியான ஒரு ஏதோ ஒரு சந்தோஷமான விஷயம் குழந்தைகளுக்கு நடக்கும். அவங்களுக்கு நடந்தால் நமக்கு சந்தோஷம் தானேங்க. அலுவலகத்தில் பண விஷயத்தில் உங்களுக்கு இன்க்ரிமெண்ட் அப்படி எதுவும் கிடைக்காது, ஆனால் ப்ரமோஷன் மாதிரியான ஏதோ ஒரு முன்னேற்றம் கிடைக்கும். ஒரு தொழில் செய்கிறவராக நீங்கள் இருந்தீங்கன்னா உங்கள் தொழிலில் ஒரு எதிர்பாராத ஒரு சின்ன ட்விஸ்ட் அது கிடைக்கும். ஒரு சைடு இன்கம், சைட் பிஸ்னஸ் அது ரொம்ப அதிகமாகும். ஒரு ஒரு புகழ், திடீர் புகழ் ஒன்று வரும். ரொம்ப நாளாக மறைந்திருந்த உங்களோட திறமை ஒன்று வெளிப்பட்டு உங்களை மகிழ்ச்சி கடலில் ஆழ்த்த போகிறது. அதனால் ரிஷபராசிக்கு இந்த வாரம் மிக இனிய வாரம். மிதுன ராசிக்கு கோபம், தாபம்லாம் வர வேண்டிய ஒரு இடத்துல நீங்கள் என்ன பண்ணுவீங்க, சடக்குன்னு அடங்கி போயிடுவீங்க. கோபமாக பேச வேண்டிய இடத்துல கூல் டவுன் ஆகிடுவீங்க. குடும்பத்தில் ஏதோ ஒரு நல்ல விஷயம் நடக்க போகிறது. நண்பர்களால் பெரிய நல்ல விஷயம் நடக்க போகிறது. தாயாருக்கு ஏதோ ஒரு நன்மை நடக்க போகிறது. வாகனம் வாங்கக்கூடிய யோகம் வந்திருக்கு. வீடு வாங்க கூட நீங்கள் ஒருவேளை திட்டமிட்டிருந்தால் ரொம்ப நல்ல முறையில் அது நடக்க போகுது. செலவு கொஞ்சம் அதிகமாக இருக்குங்க, கொஞ்சம் பார்த்து ஜாகிரதையாக செலவழிக்கணும். ரொம்ப சந்தோஷம் தரும் செலவுகள் தான், ஆனாலும் வந்து கையிருப்பை ஜாஸ்தியாக வச்சுங்க. சேவிங், சேமிப்பை ஜாஸ்தியாக வச்சுருந்தீங்கனாக்கா மிதுன ராசிக்கு இந்த வாரம் மிக இனிய வாரம். கடகராசிக்கு வார ஆரம்பத்திலே ஏதோ ஒரு பெரிய வெற்றி கிடைச்சிடும். முதல் 2 நாள்லேயே சற்றும் எதிர்பாராத ஒரு சந்தோஷ தகவல் கிடைக்கும். உங்கள் தாயாருக்கு ஏதோ ஒரு நன்மை நடக்க போகிறது. சேவிங், சேமிப்பு கொஞ்சம் குறையும், ஆனால் அது வந்து பெரிய கவலையெல்லாம் கொடுக்க போகிறது இல்லை உங்களுக்கு. வயிறு சம்மந்தமாக, ஜீரண சம்மந்தமான பிரச்சனை வராதபடி நீங்கள் கவனமாக, ஒன்றுமே இல்லை, சாப்பாடு வேளா வேளைக்கு சாப்பிடணும். ஹைஜீனிக்கான சாப்பாடு, உடம்புக்கு ஒவ்வாத உணவுகளை தவிர்த்துட்டு நீங்கள் சாப்பிட்டீங்கனாக்கா மற்றபடி கடகராசிக்கு பெரிய பிரச்சனைகளோ எதுவுமே வரவே போகிறதில்ல. குடும்பத்தில் ஒரு பெரிய மகிழ்ச்சி, நிம்மதி, சந்தோஷம், ஏதோ ஒரு ரொம்ப நாளாக ஒரு நல்ல காரியம் தட்டிட்டு போயிட்டே இருந்தது. குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு வீடு கட்டுறது, கல்யாணம் பண்ணுறது, அல்லது ஏதோ ஒரு விஷயம், யாருக்கோ வேலை கிடைக்கிறது குடும்பத்தில், அது மாதிரி ஒரு விஷயம் தட்டி போயிருந்திருக்கோம் இல்லையா, அது ரொம்ப நல்ல முறையில் நடக்கும். நீங்கள் ஸ்டூடெண்ட்னா முழு கவனத்தோடு கொஞ்சம் படிப்பையோ பாடத்தையோ அல்லது அட்மிஷன் விஷயத்தையோ முழு கவனத்தோடு ஈடுபட்டீங்கனாக்க கடகராசிக்கு இந்த வாரம் மிக இனிய வாரம். சிம்ம ராசிக்கு வந்து ஒரு வெற்றி மதர்ப்பில் இருப்பீங்க, அது கர்வமாக மாறிடாமல் பார்த்துங்க. பார்த்தியா எனக்கு எவ்வளோ சக்ஸஸ் வந்துருச்சு, பார்த்தியா நான் எவ்வளோ பெரிய ஆள், பார்த்தியா
அப்படின்னு கொஞ்சம் யோசிக்க விடாத உங்களுடைய மனதை வந்து கொஞ்சம் ஒரு இயல்பா சாதாரணமா வச்சுங்க. நான் சாதித்ததெல்லாம் ஒண்ணுமே இல்லை, என்னை விட பலர் சாதிச்சிருக்காங்க, நானும் இன்னும் எவ்வளவு சாதிக்கணும், இது ஆரம்ப நிலைன்னு கொஞ்சம் கட்டுப்படுத்திட்டு மற்றவங்களுக்கு நன்மை செய்ய நினைச்சு சில விஷயங்கள் செய்வீங்க. ஆனால் அதெல்லாம் வெற்றிகரமாகவும் முடிஞ்சிடும், அவங்களுக்கும் நன்மை கிடைக்கும். ஆனால் உங்களை வந்து ஒரு டாமினன்ட் பர்சனாக அவங்க நினைச்சிடக்கூடாதுன்ட்டு தான் சகோதரர்களுக்கு பெரிய நன்மை கிடைக்க போகிறதுங்க. நீங்கள் திருமணம் ஆகாதவனா கட்டாயமாக திருமணம் ஆக போகிறது, உங்களுடைய தந்தையாருக்கும் ஒரு பெரிய அளவில் நன்மை நடக்க போகிறது. அதனால் சிம்மராசிக்கு இந்த வாரம் மிக இனிய வாரம். கன்னிராசிக்கு வந்து நண்பர்களாலேயும் சகோதர சகோதரிகளாலேயும் பெரிய நன்மைகள் கிடைக்க போகிறது. அது வந்து கொஞ்சம் பொறுமையாக இருக்கணும் அவ்வளோதான். சில விஷயங்களில் பொறுமை போகும்படியான சில சம்பவங்கள் நடக்கலாம், அனுசரித்து போக வேண்டிய சில தருணங்கள் இருக்கலாம். அங்கே மட்டும் கொஞ்சம் பார்த்து அனுசரிச்சிட்டிங்கன்னாக்கா குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் உங்கள் குடும்பத்தில் வந்து ரொம்ப பிரச்சனை ஆகும்னு நீங்கள் எது நினச்சிங்களோ அது இயல்பாக சிம்பிளாக அழகாக முடிஞ்ச போயிடும், அதுவே பெரிய சந்தோஷம் இல்லையா. லோன் போட்டிருந்தீங்கன்னா அதை கடகடன்னு அடைப்பீங்க, அல்லது லோன் எதிர்பார்த்துருந்தீங்கன்னா அந்த லோன் சாங்ஷன் ஆகி உங்களுக்கு கிடைக்க போகிறது. ஒரு சின்ன சுகவீனம் வந்து போகலாம், அதெல்லாம் ரொம்ப பாசிங் கிளவுட் மாதிரி வரும், இன்றைக்கி வந்து நாளைக்கு போயிடும் அவ்வளோதான். தாயாருக்கு ஏதோ ஒரு வகையில் உங்களால் நன்மை வரும். தாயார், தாயாரோட சகோதரிகள் சகோதரர்கள் அந்த மாதிரி தாய் வழி உறவினர்களால் உங்களுக்கு வந்து அவங்க வந்து ஒரே ஒரு அக்கறையினால் உங்களுக்கு ஏதோ ஒரு நன்மை செய்ய போகிறாங்க. அதனால் கன்னிராசிக்கு இந்த வாரம் மிக இனிய வாரம். துலாம் ராசிக்கு ஒரு ஜாலியான பொழுதுபோக்கெல்லாம் இருக்கும் இந்த வாரம். நிறைய வெற்றிகள் கிடைக்க போகிறது. அது ஜாலி சந்தோஷம்னா ஒரு விதமான ஒரு வீக்கெண்டை அனுபவிக்கிறது. ரொம்ப நாளாக நீங்கள் வெளியில் போகாமல் அனுபவிக்காமல் சந்தோஷமாக இல்லாமல் சில தருணங்கள்லாம் இருந்திருக்கும். என்னடா அது போர் அடிக்கிறது, லாக்டவுன் அப்படியே ஒர்க் ஃப்ரம் ஹோம் பண்ணிகிட்ருக்கோமே, இல்லை வீட்டில் உட்காந்து ஆன்லைன் கிளாஸ் அட்டன் பண்ணிகிட்ருக்கோமே நினச்சிருப்பீங்க பார்த்தீங்களா. இந்த வாரம் ஒரு உற்சாகமாக சந்தோஷத்தோடு நீங்கள் வெளியே நாலு இடம் போகிற மாதிரியோ, நாலு பேரோட கலந்து பழகிற மாதிரியோ அந்த மாதிரியான சில விஷயங்கள்லாம் நடந்து கதவை திறந்து காற்று முகத்தில் அடிக்கிற மாதிரியான ஒரு மகிழ்ச்சி கடலில் மூழ்குவீங்க. அது என்னாகும், பேட்டரி சார்ஜ் ஆன மாதிரி உங்களை சார்ஜ் பண்ணிட்டு போகுது. பேச்சில் மட்டும் ரொம்ப கவனமாக இருங்க, சாபம் விட்டுறாதீங்க, அப்படியே பழிச்சிரும், அப்புறம் உங்களுக்கு மனசு உறுத்தும். அதனால் பேச்சில் ரொம்ப ரொம்ப ஜாகிரதையாக இருங்க. அதனால் துலாம் ராசிக்கு இந்த வாரம் மிக இனிய வாரம். விருச்சிக ராசி, உங்களுக்கு வந்து தந்தை தாயார் இருவராலும் நன்மை நடக்க போகிறது. தந்தை வந்து உங்களுக்கு ஏதோ ஒரு கிஃப்ட் மாதிரி ஏதோ தருவார், ஒரு சொத்தில் பங்கு மாதிரி ஏதோ ஒன்று தருவார். அந்த மாதிரி வந்து ஒரு அனுசரணையாக அல்லது உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணி அப்பாவே ஒரு வேலை வாங்கி தரலாம். தாய் தந்தை ரெண்டு பேருமே எதுக்கு கோபப்படுவாங்கன்னு நீங்கள் நினைப்பீங்களோ அது வந்து அப்படியே ஆப்போசிட்டாக அவங்க வந்து பரவாயில்ல ராஜா போயிட்டு போகிறது இவ்வளோதானே அப்படின்வாங்க. இந்த நண்பர்கள் அப்படின்னு சில பேர் இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்க வந்து உங்கள் கோபத்தை தூண்டுவாங்க, நீங்கள் அது தூண்டுதல் இல்லாதபடி நடந்துக்குங்க. சில சின்ன சின்ன வெற்றிகள் வருமே தவிர சில எதிர்பார்த்த பெரிய வெற்றிகள் கொஞ்சம் தாமதமாகும், தாமதம் தாங்க ஆறுது, அதை மட்டும் புரிஞ்சுக்கங்க. இப்போ இன்னைக்கு இது நடக்கலையே அப்படின்னு ஃப்ளாரப் ஆகாதீங்க, ஆரோக்கியத்தை பார்த்துங்க. உஷ்ணம் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் வராதபடி பாதுகாத்துட்டிங்கன்னா ஒன்றுமே பிரச்சனை இல்லை. இதனால் விருச்சிக ராசிக்கு இந்த வாரம் மிக இனிய வாரம். தனுசு ராசி, நான் ஏற்கனவே காஷன் கொடுத்துட்டேன், தனுசு ராசிக்கு ஏழரை சனி ஒரு பக்கம், சந்திராஷ்டமம் ஒரு பக்கம், ரெண்டுமே ரெண்டு சைடு இருக்கிறதுனால ஒன்றுமே வேண்டாம். அது நீங்கள் வந்து கொஞ்சம் வாயை மட்டும் மூடிட்டு இருந்துருங்க, வேறு ஒன்றுமே பிரச்சனை கிடையாது. பேச்சில் வந்து ஒரு சூடு வரும், பிடிவாதம். அப்புறம் இந்த பப்ளிக் பிளேஸ்லலாம் போனீங்கன்னு வச்சுங்களேன், யோ தள்ளி இல்லையா, நான் அதை க்யூவில் நின்றுட்டுருக்கேன்ல, நீ நான் நடுவில் வந்து அது மாதிரிலாம் ஒன்றும் பண்ணாதீங்க. அநேகமாக உங்கள் பக்கம்தான் தப்பு இருக்கும், அப்போ இன்னும் ரொம்ப கோபமும் பிடிவாதமும் வரும், அப்படி வந்துடாமல் பார்த்துக்கங்க. மற்றபடி நீங்கள் வந்து ரொம்ப இனிமையான பர்சன், அது நாலு பேருக்கு புரிகிற மாதிரி நடந்துக்குங்க. நம்பிக்கையும் ரொம்ப ஒரு உற்சாகமாக இருப்பீங்க, கண்டிப்பாக இருப்பீங்க. உங்களுக்கு வேண்டியவங்களுக்கு அது புரியும், புது மனிதர்களுக்கு அது புரிய வையுங்க. அதனால் தனுசு ராசிக்கு இந்த வாரம் மிக இனிய வாரம். மகர ராசிக்கு உழைப்பீங்க உழைப்பீங்க உழைப்பீங்க, நிறைய உழைக்க போகிறீங்க. ஆனால் மனசுக்குள்ளே நீங்கள் என்ன நினச்சிட்டிங்கன்னா, நான் உழைச்ச உழைப்புக்கு பலனே கிடைக்கல அப்படின்னு நினைக்காதீங்க, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். தாராளமாக நற்பலன்கள் வெயிட்டிங், அது டிலே தான் ஆறுது. அந்த ஆங்கிலத்தில் சொல்லுவாங்கள்ல, டிலேடு பட் நாட் டினைடுன்னு சொல்லுவாங்க, அதாவது தாமதமாகுமே தவிர மறுக்கப்படவில்லைன்னு. அதனால் வந்து அது உங்களுக்கு மறுக்கப்படவே மறுக்கப்படாது, கண்டிப்பாக உங்களுடைய உழைப்புக்கு ஏற்ற பலன் அந்த இதெல்லாமே கிடைக்கும். உற்சாகத்தை கைவிடாதீங்க, நல்ல நல்ல வார்த்தைகள் சொல்ல போகிறீங்க, நல்ல வார்த்தைகள் அத்தனையும் பலிக்க போகிறது. நீ சொன்ன வார்த்தையினால எனக்கு நன்மை நடந்தது நாலு பேர் வந்து சொல்ல போகிறாங்க. உங்களுடைய ஆரோக்கியம் ரொம்ப நல்லா இருக்க போகிறது, அதிலெல்லாம் கவலையே வேண்டாம். கோபம் அதிகமாகாமல் பார்த்துங்க,
செவ்வாய் சனி பார்க்கறதுனால தேவையில்லாத கோபங்கள் வரும். அது மட்டும் விட்டுட்டீங்கன்னாக்கா ஒன்றும் பிரச்சனை இல்லை. பேச்செல்லாம் இனிமையாக தான் வரப்போகிறது உங்களுக்கு, கோபத்துக்கூட இனிமையாக தான் காட்ட போகிறீங்க. அதனால் மகர ராசிக்கு இந்த வாரம் மிக இனிய வாரம். கும்பராசி, கும்பராசிக்கு ஒரு குரு பார்வைகள், ஜென்மகுருவாக இருந்தால் கூட குரு பார்வைகள் ரொம்ப நல்லா இருக்குது. அதனால் என்னாகணும், உங்களுடைய குழந்தைகளுக்கு நன்மை வரும். அவங்க உங்கள்கிட்ட ரொம்ப ஆசையாக அன்பாக இருக்க போகிறாங்க குழந்தைகள்லாம். அது தவிரவும் உங்களுடைய கணவர் அல்லது மனைவியால் உங்களுக்கு ஒரு பெரிய நன்மை வரப்போகிறது. முன்னையோட கொஞ்சம் இந்த அடக்கம் பண்பு இதெல்லாம் ரொம்ப அதிகமாக இருக்கும், மென்மை அதிகமாக இருக்கும். உங்களை சேர்ந்த மனுஷங்கள்லாம் ஒரு அழகான மாற்றம் உங்கள்கிட்ட தெரியுது அப்படின்வாங்க. சோம்பல் மட்டும் இருக்குங்க, அதை மட்டும் கொஞ்சம் விட்டுருங்க. அது வந்து சனி பகவான் அதை பண்ணி விடுவார். நீங்கள் அவர் வந்து சனி பகவானே நான் சோம்பல் இல்லாமல் என்னை வச்சிரு அப்படின்னு சொல்லி கொஞ்சம் அந்த சோம்பலை மட்டும் நீங்கள் கொஞ்சம் விட்டுட்டீங்கன்னாக்க கும்பராசிக்கு இந்த வாரம் மிக மிக இனிய வாரம். மீனராசிக்கு எவ்வளோக்கெவ்வளோ செலவு பண்ணுறீங்களோ அவ்வளோக்கெவ்வளோ வரவு உண்டுங்க. அதனால் பயப்படவே பயப்படாதீங்க. அநேகமாக அந்த வீடு வாங்கிறது, கார் வாங்கிறது, அழகான கார் வீட்டை இன்னும் அழகுபடுத்துறது, மேலும் ரொம்ப ஒரு அந்த டெக்கரேட்டிவ் விஷயங்கள், உங்களுக்கே உங்களை அழகு பண்ணிக்கிறதுக்கான அழகு சாதனங்களோ அருமையான உடைகளோ ஆபரணங்களோ வாங்கிறதுக்காக செலவிடுறது இதெல்லாம் இருக்கும். ஆனாலும் வந்து சேமிப்பும் இருக்குங்க. அதனால் வந்து பயப்படாமல் செலவு பண்ணலாம். அக்கா ஒரேடியாக அடித்து விட்டுட வேண்டாம் செலவை. கொஞ்சம் வந்து உங்களுடைய ஆன்மீக நாட்டங்கள்லாம் கொஞ்சம் குறையாமல் பார்த்துங்க. உங்களிடம் இயல்பாக உள்ள அந்த மென்மையோ கருணையோ குறைஞ்சிடாமல் பார்த்துங்க. கொஞ்சம் கடுமையாக நடந்துக்க வேண்டாம் மற்றவங்கள்ட்ட. ஏன்னா அந்த குரு மறைஞ்சு உங்களுடைய ராசிநாதன் குரு மறைஞ்சிட்டதுனால மென்மை குறையக்கூடும். அதுக்கு அனுமதிச்சிடாதீங்க. எல்லாத்தையும் ஒரு கருணையாகவும் ஒரு அனுசரிப்போடையும் போனீங்கன்னாக்கா மீனராசிக்கு இந்த வாரம் மிக இனிய வாரம். இப்போ நம்ம 12 ராசிகளுடைய நிலைமையும் பார்த்தோம். இந்த வாரம் சில அழகான விஷயங்கள்லாம் நடந்திருக்கு. என்னன்னாக்கா மாதம் மாறியிருக்கு இல்லையா. மாதம் மாறுறதுன்னு என்ன அர்த்தம்னா சூரியன் இடம்பெயர்ந்திருக்கார் அப்படின்னு அர்த்தம். அதனால் கடக மாதம், அதனால் மிக மிக குளிர்ச்சியான சந்திரன் வீட்டில் மிக மிக உஷ்ணமான சூரியன் வரார். அதனால் எல்லாருக்குமே ஒரு மிக்சடான விஷயங்கள் நடக்கும். குணாதிசயங்களில் ஒரு ஃப்ளக்சுவேஷன் இருக்கும். அது அனுமதிச்சிடாதீங்க. நீங்கள் எல்லாருமே நிச்சயமாக வந்து சிவன், அம்பாள், பிள்ளையார் இந்த மூணு தெய்வங்களையும் நல்ல மனமுருகி பிரார்த்தனை பண்ணீங்க. குரு ஸ்தானத்தில் இருக்காங்க பார்த்தீங்களா, குருவாயூரப்பன், தட்சிணாமூர்த்தி, ராகவேந்திர சுவாமி, சாய்பாபா, மகா பெரியவா இவங்கள பிரார்த்தனை பண்ணிட்டீங்கன்னா 12 ராசிகளுக்குமே இந்த வாரம் மிக இனிய வாரம். இந்த வாரம் இனிய வாரம் நிகழ்ச்சியில் உங்களெல்லாம் மீண்டும் மீண்டும் சந்திக்கிறது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அதுபோலவே மீண்டும் அடுத்த வாரமும் வந்து சந்திப்பேன் என்று கூறி அன்புடன் விடைபெறுகிறேன். உங்கள் வேதா கோபாலன். www.kalkionline.com